வீட்டில் இருந்தபடியே பேக்கிங் செய்ய உடனடியாக ஆட்கள் தேவை. இந்த பேக்கிங் ஷாப்புக்கு 1 ரூபா கூட முதலீடு கிடையாது. இந்த பேக்கிங் ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட வீட்டில் இருந்துட்டே பார்த்துக்கலாம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஷாப் பத்தின டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் ஒன்று பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனல்ல கிஃபவே வந்து கொடுக்க போறோம். எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 5000 ரூபீஸ் கிஃபவேவா கொடுக்க போறோம். எவ்வளோ பேருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 பேருக்கு இந்த கிஃபவேவா கொடுக்க போறோம். ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா 250 ரூபா. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 5000 ரூபீஸ் கிஃபவே இருக்கு. ஸோ இந்த கிஃபவேவை நீங்க வின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் வந்து போட்டிருக்கணும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். இந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்களும் இந்த கிஃப்டுவேல வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் இப்போவே இந்த கிஃப்டுவேல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கிஃப்டுவே வின்னர் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்துகிட்டே செய்யக்கூடிய ஒரு சூப்பர்வான பேக்கிங் ஜாப் தான். இதில் உங்களுக்கு என்ன பேக்கிங் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகர்பத்தி பேக்கிங் செய்கிற ஜாப் தான். பேக்கிங் பண்ண வேண்டிய மூலப்பொருட்கள் எல்லாமே கம்பெனியில் இருந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. கம்பெனியில் இருந்து இந்த அகர்பத்தி எல்லாம் வண்டிலாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுக்குற அகர்பத்தியை தனித்தனியாக வேர் பிரித்து அது கவரில் நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். பேக்கிங் கவரெல்லாம் கம்பெனியில் இருந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஒரு பண்டிலில் பார்த்தீங்கன்னா 1000 அகர்பத்தி, 2000 அகர்பத்தி இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தனித்தனியாக அவங்க சொல்கிற அளவுபடியே கவரில் வச்சு பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இந்த அகர்பத்தி பேக்கிங் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரியும் இருக்குது, வீக்லி சேலரியும் இருக்குது, அதே போல் மந்த்லி சேலரியும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அகர்பத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்லேயும் பேக் பண்ண வேண்டி இருக்கும், அதே போல் பாக்ஸ்லேயும் பேக் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ பேக்கிங் பாக்ஸஸ், பேக்கிங் கவர்ஸ் இது எல்லாமே கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட ஜிமெயில் ஐடி இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. PRMHOMEPACKINGPVTLTD@gmail.com. PRM ஹோம் பேக்கிங் PVTLTD@gmail.com. எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பெல்லிங்கை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்கள் சென்ட் பண்ணுற ரெஸ்யூம் அவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ கம்பெனியோட ஜிமெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூம் பயோடேட்டா சென்ட் பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ண ரெஸ்யூம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சென்ட் பண்ணிக்கலாம். ஆர் அப்படி இல்லை மேனுவலாக டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போது மெயில் எப்படி சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட மெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு கம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஏஜை என்டர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டை என்டர் பண்ணிக்கோங்க, அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களோட சிட்டியை என்டர் பண்ணிக்கோங்க.
தென் உங்களோட ஜிமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனி நபராக இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு குழுவாக ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்களான்னு என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஜாப்க்கு எந்த சேனல் பார்த்து அப்ளை பண்ணுறீங்கன்னு என்டர் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் டிடி ஜாப்ஸ் தமிழ், அவ்வளோதான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு ஒரு ஆரோ பட்டன் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி உங்களோட மேலே அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. உங்களோட ரெஸ்யூமை அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த பேக்கிங் ஜாப்க்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். எல்லோருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் பயோடேட்டும் கம்பெனியோட ஜிமெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணி இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட், பார்ட் டைமில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரிட்டையர்ட் பர்சன்ஸ், ஜென்ஸ் எல்லாருக்குமே இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இந்த ஜாப்பை நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம் அண்ட் அதே போல் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டைம் பெட்டராக இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். பட் பேக்கிங் பண்ணுறது நல்லா நீட்டாக அழகாக பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். ஸோ உங்களோட ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் அப்படி எதுவுமே கிடையாது. மினிமம் உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த பேக்கிங் ஜாப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த ஜாப்பில் விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கரெக்டாக பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க.